ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன் 1938 பார்லிமெண்ட்டில் முசோலினி என்ன செய்கிறார் அப்படின்னா, ஹி அபாலிஷஸ் அண்ட் ரீப்ளேசஸ் எ பாடி ஆஃப் ஃபேசிஸ்ட் சப்போர்ட்டர்ஸ். யார் யாரெல்லாம் இவருடைய ஃபேசிசம், அவருடைய கருத்துக்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்களோ அவங்கள மட்டுமே இவர் அங்கே பார்லிமெண்ட்டில் வச்சுக்கிட்டார். மீதி பேர் எல்லாருமே உறுப்பினர்களை அபாலிஷ் பண்ணுறாரு. அடுத்தது, ஹீ பிகேம் த ஹெட் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷன், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அண்ட் எக்கானமி. சர்வாதிகாரத்தின் மையமாக இவர் திகழ ஆரம்பிக்கிறார். நிர்வாகம், இராணுவம், பொருளாதாரத்தின் தலைவர் இவர் தான். இவர் எடுக்கிறது தான் முடிவு, வேறு யாரும் எதுவும் கேட்க முடியாது அப்படிங்கிறது தான். அடுத்தது, முசோலினிஸ் பேக்ட் வித் போப். போப் ஆண்டவர் கூட முசோலினி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் தான் லேட்ரன் ட்ரீட்டி, விச் வாஸ் சைன்ட் இன் 1929. அது என்ன அப்படின்னா, முசோலினி ரெக்கக்னைசஸ் வேட்டிக்கன் சிட்டி, வேட்டிக்கன் சிட்டி கேன் பி இண்டிபெண்டன்ட் அண்ட் போப் கேன் பி த லீடர் ஆர் இன்சார்ஜ். அப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வேட்டிக்கன் சிட்டியை நீங்கள் தலைமையிடமாக கொண்டு நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னதால் சர்ச் ஆல்சோ ரெக்கக்னைஸ்ட் கிங்டம் ஆஃப் இட்டாலி. அப்போ முசோலினியை இத்தாலியோட சர்வாதிகாரியாக சர்ச்சு அங்கீகரித்தது. முசோலினி ஆர்டர்ட் ரோமன் கேத்தலிக் ஃபெய்த் ஆஸ் தி அஃபீஷியல் ரிலிஜன் ஆஃப் ரிலிஜன், இத்தாலியோட அஃபீஷியல் ரிலிஜனாக அவர் மாற்றுறார். அது மட்டும் இல்லாமல் கம்பல்சரி ரிலிஜியஸ் டீச்சிங்கை ஸ்கூலில் கொண்டு வரார். நெக்ஸ்ட்டு, இத்தாலி டியூரிங் த கிரேட் டிப்ரெஷன், முசோலினி பப்ளிசைஸ்ட் பப்ளிக் ஒர்க்ஸ் ஆஃப் பில்டிங் நியூ பிரிட்ஜஸ் ரோட்ஸ் கேனல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ். ஆனால் இது எல்லாமே அவர் எதிர்பார்த்த மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட்டை மக்களுக்கு கொடுக்கலை. ஸோ இன் 1935 முசோலினி இன்வேடட் எத்தியோப்பியா. எதுக்காக அப்படின்னா, மக்கள் மத்தியில் இப்போது ஒரு எதிர்ப்பு கிளம்பிடுச்சு இல்லையா, பொருளாதார பிரச்சனை இத்தாலியில் போயிட்டுருக்குது, மக்கள் பொருளாதார பிரச்சனையை சந்திச்சிட்ருக்காங்க. ஸோ மக்களுடைய கவனத்தை திசை திருப்பணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுடைய கவனத்தை திசை திருப்பணும் அப்படின்றதுக்காக அவர் எத்தியோப்பியா மீது படையெடுக்கிறார். முசோலினி ட்ரூ அட்மிரேஷன் ஃப்ரம் த ரூலிங் கிளாஸஸ். முசோலினுடைய நடவடிக்கைகளை பார்த்து இந்த ரூலிங் கிளாஸஸ் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடால்ஃப் ஹிட்லர் வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்ட் பை ஹிட்லர்ஸ் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஸோ ஃபார் வி லேர்ன்ட் அபவுட் இட்டாலி அண்ட் நவ் வி ஷால் லேர்ன் அபவுட் ஜெர்மனி. ஜெர்மனி இன் த போஸ்ட் வார் 1918 to 1993, ஜெர்மனி வாஸ் எ ரிபப்ளிக் நேஷன். அது ஒரு குடியரசு நாடாக இருந்துச்சு, ஒரு குடியரசு நாடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ஜெர்மனி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஃபேசிசம் அதை பார்த்தோம். முசோலினி வாஸ் எ டிக்டேட்டர் அண்ட் ஹியர் இன் ஜெர்மனி த ஃபேசிசம் ஆல்சோ ஸ்டார்டட் டு எக்ஸ்பீரியன்ஸ் எ கைண்ட் ஆஃப் ட்ரையம்ப் ஃப்ரம் 1871 அண்ட் 1914. ஜெர்மனியோட எக்கானமி, பாலிட்டி அண்ட் கல்ச்சர், சயின்ஸ், ஃபிலாசபி, மியூசிக், இது எல்லாமே உலகளவில் பெரிய விஷயமாக பார்க்கப்பட்ட விஷயங்கள். ஜெர்மனி சர்பாஸ்ட் பிரிட்டன் அண்ட் யூஎஸ் இன் செவரல் ஃபீல்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அண்ட் இது எல்லாம் இந்த மாதிரியான வெற்றிகளை சந்திச்சிட்ருக்கும்போது ஜெர்மனி ஆல்சோ ஃபேஸ்ட் எ க்ரஷிங் டிஃபீட். எப்போ அப்படின்னா, ஆஃப்டர் த ஃபஸ்ட் வேர்ல்டு வார். மக்கள் எல்லாமே டிமாரலைஸ் ஆகிட்டாங்க. ஏன் அப்படின்னா, பீப்புள் ப்ரொட்டஸ்ட் எகெயின்ஸ்ட் த ரிப்பப்ளிகன்ஸ். எதுக்காக அப்படின்னா, முதலாம் உலக போரோட முடிவில் ஜெர்மனி சந்தித்த அந்த இழப்பு,
அந்த அலைட் பவர்ஸ் இவங்க மீது திணிக்கப்பட்ட சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இல்லை அந்த அதுக்கு எல்லாமே காரணம் யார் அப்படின்னா அது இந்த ரிப்பப்ளிக்கன்ஸ் தான் அப்படின்னு நினச்சி இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் அது என்ன செஞ்சுது அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு விதமான டிஸ்கண்டன்ட் அண்ட் ஹார்ஷிப்பை கொண்டு வருது. அப்போ தான் தே ஸ்ப்ரெட் தி ஐடியா. என்ன ஐடியா அப்படின்னா சோஷியலிஸ் அண்ட் ஜூவிஷ் பீப்புள் லெட் டவுன் தி நேஷன். சோஷியலிஸும் யூதர்களும் ஜெர்மனியோட அழிவுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிரேட் டிப்ரெஷன் ஸ்டார்டட் டு ஆர் காஸ்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் எமாங் த பீப்புள் எகெயின்ஸ்ட் த ரிப்பப்ளிக்கன் கவர்மெண்ட். அப்போ இந்த டைமில் தான் இந்த ஜெர்மன் ஃபேசிசம் அப்படிங்கிற ஒன்று உருவாகுது, எவல்யூஷன் ஆஃப் ஜெர்மன் ஃபேசிசம் அப்படிங்கிறது. தி ஒரிஜின் ஆஃப் ஜெர்மன் ஃபேசிசம் இன் 1919. அப்போ குரூப் ஆஃப் செவன் மென் கேதர் டுகெதர் அட் அ பிளேஸ் கால் மியூனிச் அப்படிங்கிற இடத்துல கூடி அவங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கட்சிக்கு பேர் தான் நேஷனல் சோஷியலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி. அதுதான் நாளடைவில் நாசி பார்ட்டியாக மாறுது. அதோடய தலைவரை தான் அடால்ஃப் ஹிட்லர் உருவாகிறார். அப்போது அடால்ஃப் ஹிட்லர் இந்த யூதர்களுக்கு எதிராக பல வன்முறைகளை நிகழ்த்துறார். ஹிட்லர்ஸ் மார்ச் டு பவேரியா. இந்த பவேரியா அப்படிங்கிறது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதி. முதலாம் உலகப் போருக்கு முன்னாடி ஹிட்லர் சர்வ்ட் இன் தி பவேரியன் ஆர்மி. அதுக்கப்புறம் நமக்கெல்லாம் தெரியும், லைக் முசோலினி ஹிட்லர் டூ வாஸ் ஏ பேஷனேட் ஸ்பீக்கர். In 1923, Hitler attempted to capture power in Bavaria. ஆனால் அவருடைய ப்ரீமெச்சுவர் ஐடியாஸ் அவரை கடைசியில் ஜெயிலில் கொண்டு போய் விட்டுச்சு. ரைட். அப்போது தேர் அட் த ப்ரிசன் ஹீ ரோட் எ புக் கால் மெயின் கெம்ஃப் மை ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற ஒரு புக் எழுதுகிறார். 1932 நடந்த அதிபர் எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 600,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார். அலாம்டு பை த கேபிட்டலிஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் டைட்டில் டுவர்ட்ஸ் சப்போர்ட்டிங் ஃபேசிசம் ஹிட்லர் எக்ஸ்ப்ளாய்டட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு கேப்சர் பவர். அப்போது ரிப்பப்ளிக்கன் கவர்மெண்ட் இங்கே வீழ்ச்சி அடையுது, அவர் வீழ்ந்து போகுது. And communists refused to support social democrats. Industrialists, bankers prevailed. President von Hindenburg to designate Hitler as chancellor. 1933-ல ஹிட்லரை சான்சலராக நியமிக்க சொல்லி இந்த அதிபர் von Hindenburg-ஐ கட்டாயப்படுத்துகிறாங்க. So the Nazi state of Hitler known as Third Reich brought to an end to the parliamentary democracy. So now in the video la namma Mussolini oda pact pathi paathom, adutathu Italy oda great depression, Germany oda nilamai after world war 1, adukaprom inda Germany oda fascism eppadi uruvaachu abingiradha pathi paathom, ஹிட்லருடைய மார்ச் டு பவேரியா அந்த ப்ரிசனில் அவர் எழுதிய புக்கை பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் அவருடைய செயல்பாடுகள் இதை பற்றிலாம் நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம ஜெர்மனியை பற்றி இன்னும் சில விஷயங்களை டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ.